மீகா இரண்டாவது அதிகாரம் 13வது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னில் நடந்து போவார் இதல நான் குறிப்பா பேச போகிற வார்த்தை என்னன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடை அப்படினா அதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு தடங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நாம செய்றோம் அப்படினா அதற்கு ஒரு தடங்கள் இல்லனா ஒரு இடையூறு அப்படினு சொல்லி நம்ம அதற்கு அர்த்தத்தை நாம பார்க்கறோம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்துல பாத்தீங்க அப்படினா अनेक தடைகள் மத்தியில தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் इंब कु ऊर्क नाम पड़ोर नाम किमीर अब इं चेन टू कन्याकुमारी नाम पड़ो अब नम्म प्लान पड़ी वो प्लान पड़ोना विडिय काल ना मणि की नम्बर स्टार्ट पड़ो अब मध्यान लंच के नाम अगर मारो रीच आई नाम पड़ो प्लान पड़ो नम्बर ना मणि की नम्बर स्टार्ट पड़ो स्टार्ट पड़ी नम्बर वाती सब ने सब इट पाती अब ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அது நிமித்தமா ஒரு தடங்கள் இருக்கும் டக்கு நம்மளால போக முடியாது டிராஃபிக் இருக்கும் இல்லனா இதனால மரங்கள் வந்து சரிந்து விழுந்திருக்கும் இல்லனா இதனால ரோட் வர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும் கரடு முரடான ஒரு பாதைகள் இருக்கும் சோ இதனால நம்மளால குறித்த நம்ம எந்த நேரத்துக்குள்ளாக அந்த இடத்துல போகணும்னு சொல்லி நம்ம மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த டைம்க்கு நம்மளால போக முடியாம ஒரு தடங்கள் अनेक தடங்கள் நாம பார்க்கிறோம் இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறத நாம பார்க்கிறோம் குறித்த நேரத்துக்குள்ள நம்மளால ரீச் ஆக முடியல இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல अनेक தடைகள் என்ன பண்ணுது வருது உதாரணத்துக்கு திருமண தடைகள் வேலை கிடைக்காம ஒரு தடைகள் இப்போ சபைக்கு போறதுல பாத்தீங்கன்னா அதர்க்கே எதனா ஒரு தடைகள் வியாதியை கொடுத்து வியாதி மூலமா சபைக்கு வரவே முடியாம ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு தடைகள் இல்லனா ரட்சிக்கப்படாத கணவன் வீட்ல இருப்பாங்க இல்லனா ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பாங்க ரட்சிக்கப்படாத பெற்றோர் இருப்பாங்க அவர்கள் நிமித்தமா ஆலயத்துக்கு கூட வர முடியாத சில தடைகள் இருக்கும் இப்ப திருமண காரியங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படினா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 25 வயசுல பெண் பிள்ளையா இருந்தா 25 வயதுல திருமணம் முடிச்சு கொடுத்துறணும் அப்படி நினைப்பாங்க அதற்காக பிரயாசப்படுவாங்க ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த வயதில அவங்களால அந்த திருமண காரியம் கை கூடி வராம எத்தனையோ தடைகள் இருக்கும் அப்படியே தள்ளி 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 போயிட்டே இருக்கும் வரன் வந்துச்சு அப்படினா பணம் கையில இருக்காது பணமும் வரணும் இருக்குது அப்படினா மண்டபம் கிடைக்காது இந்த மாதிரி பல தடைகள் என்ன பண்ணோ நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து விலகி போகணும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு தடைகள் அப்படி சொன்னோம் அப்படினா திருமணம் மட்டும் கிடையாது எத்தனையோ காரியங்கள் இருக்கு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் உடைக்கப்படணும் அப்படினா இரண்டு காரியத்தை நாம செய்யணும் இரண்டு காரியம் நாம் செய்தோம் அப்படினா நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya முதலாவது யோசுவா 6வது அதிகாரம் 10வது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தடைகள் நீக்கப்படணும் அப்படினா இதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் இது என்ன சம்பவம் அப்படினா எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு போகிற நேரத்துல எரிகோ மதில் எரிகோ கோட்டை என்ன ஆகுது அப்படினா ஒரு அலங்கம் வந்து அவங்களுக்கு முன்பதாக தடையா இருக்குது அது எப்படிப்பட்ட ஒரு அலங்கமா இருக்குது அப்படினா ஒரு மனுஷன் இங்க இருந்து அங்க போக முடியாது அங்கிருந்து இங்க வர முடியாது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தடை அவங்களுடைய பிரயாணத்துல அது மிகப்பெரிய ஒரு தடையா அது இருந்துச்சு நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2ல இருந்து 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற
கடவர்கள் என்றார். இப்போ இந்த மதில் வந்து என்ன ஆகுதுனா, இது அவங்களுடைய பிரயாணத்துல அது தடையா இருக்குிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, யோசுவாவை கூப்பிட்டு அவருக்கு வந்து சில ஆலோசனைகளை கொடுக்கறாரு. இந்த தடையை பத்தி நீ பயப்படாதப்பா, எப்படி இந்த தடையை நான் உடைக்கணும்ன்ற ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஈட்டியும் ஆண்டவர் வந்து பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கிடையாது. தேவன் வந்து நான் சொல்கிற காரியத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவருக்கு ஒரு கட்டளையை, ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு ஆண்டவர் யோசுவாக்கு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தடவை நீங்கள் அந்த அலங்கத்தை என்ன பண்ணுங்கள், சுற்றி வாருங்கள். ஏழாம் நாளில் வந்து ஏழு தரம் சுற்றி வாருங்கள். எக்காலம் துணிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மக ஆரவாரத்தோடு நீங்கள் முழங்கும் பொழுது அந்த மதிலானது விழுந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாவை கூப்பிட்டு அவர் சொல்கிறார். யோசுவாவை கூப்பிட்டு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது முதல்ல ஆண்டவர் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ணல. முதல்ல ஆண்டவர் அவரை நோக்கி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவன் வந்து முதல்லையே யோசுவாவைக்கிட்ட அந்த மதிலை பார்க்கும் பொழுது யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எரிகோவையும் அதன் மதிலையும் அந்த ராஜாவையும் அந்த யுத்த புருஷர்கள் எல்லாரையுமே உன் கரத்தில் நான் கொடுத்துட்டேன். இது எதற்கு அடையாளம்னா, ஜெயத்தை நான் உன் கரத்தில் கொடுத்துட்டேன், நீ இதை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயத்தை குறித்து தான் அந்த இடத்துல பேசுகிறாரு. நீ இந்த காரியத்தை நீ ஜெயிப்ப, அந்த மனிதர்களை வந்து நீ மேற்கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு முறை ஃபஸ்ட்டு சுற்று, ஆறு நாள் ஒரு முறை சுற்றுங்க, ஏழாவது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏழு தரம் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் ஆலோசனையை கொடுக்குறாரு. முதலாவது அவர் சொன்ன காரியம் என்னென்னா, நான் உன் கையில் ஜெயத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, சில வேலை, இந்த வேலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த ஆஃபீஸில் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஆனால் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இந்த ஆஃபீஸில் ஆண்டவர் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், ஆனால் நடக்கிற காரியங்கள் பார்த்தா ஏதோ ஒரு தடங்கள், அந்த ஆஃபீஸில் வந்து வேலை கிடைக்காதபடிக்கு ஒரு தடங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஜெயம்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாரு, சொல்லிட்டார். ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொன்ன காரியம்னா, ஜெயம் உனக்கு தான், நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. முதலாவது தேவன் வந்து அந்த ஆலோசனையை கொடுக்கறதுக்கு முன்பதாக அவர் நம்மளுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்றவர், வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு அவர் செய்வார், எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அதற்கு அப்புறம் தான் யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்தந்த பிரகாரம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன காரியம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் யோசுவா ஜனங்கக்கிட்ட சொன்ன காரியம் வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் வந்து நீ ஒரு வார்த்தையும், ஜனங்கள்லாம் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, ஜனங்க வந்து அமைதியாக இருக்கணும், ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அவங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவா கிட்ட கொடுத்த ஆலோசனையில் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் யோசுவா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் ஞானமாக இந்த இடத்துல செயல்படுறாரு. என்ன அப்படின்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி பத்தாவது வசனம், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். யோசுவா பார்த்தாரு, இந்த ஜனங்களை பேச விட்டால் இவங்க ரொம்ப பேசுவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, என்னாகமம் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஏன் இந்த ஜனங்கள் அழுகுறாங்க, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த ஜனங்கள் இந்த இடத்துல அழுகுறாங்க அப்படின்னா, மோசே என்ன பண்ணுவார், யோசுவாவையும் அது 12 கோத்திரத்தின் தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த கானான் தேசத்தை நீங்கள் போய் பாருங்கள், அது எப்படிப்பட்ட தேசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, முடிஞ்சால் அங்கே எதனா பழங்கள் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி அனுப்புகிறாரு. போனதில் மற்ற எல்லாரும் அந்த தேசத்தை குறித்ததான துர்ச்செய்தி என்ன பண்ணாங்க, பரப்பினாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நற்செய்தியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பரப்பினாங்க.
இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. ராட்சதர்களுடைய மகன்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, நம்ம அவங்க கண்களுக்கு வந்து ஒரு வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம், நம்மளாம் போனால் அவங்க நம்மளை முறியடிச்சிருவாங்க, நம்மளை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொல்லும்போது, 12 கோத்திரத்தின் தலைவர்களில் 10 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லும்போது இந்த துர்ச்செய்தியை கேட்டோடனே ஜனங்கள் அழுகுறாங்க. அழும்போது தான் ஜனங்கள் வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம பெற்றுக்கொள்வோம், எந்த தடையும் இருக்காது, அவங்க அந்த இடத்துல நினைக்காம அவங்க எடுத்து பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, என்னாகவும் 14:2 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும், எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜனங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் இங்கே சாகிறதுக்காக எங்களை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு விரோதமாகவும் அந்த காலேப் யோசுவாவுக்கும் விரோதமாகவும் அவங்க என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவத்தை யோசுவா அந்த இடத்துல பார்த்தது நிமித்தமாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. யோசுவா 6:10 சொல்கிறாரு, இந்த ஜனங்க பேசுனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தையும் அவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஜெயத்தையும் இவங்க பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் தடை, என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் வீடு கட்ட முடியல, என்னால் ஏன் நிலம் வாங்க முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மளுடைய ஜெயத்திற்கு நாமளே காரணமாக இருக்கிறோம், நம்முடைய வாயே காரணமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிற மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம், இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பேசுகிறது நம்ம கேட்டிருப்போம், இன்னும் உங்களுக்கு திருமணம் என்ன அலைன்ஸ் எதுனா வந்துச்சா அப்படின்னு கேட்டால், இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்வாங்க, இந்த குழந்தையில இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை பிறக்காது, இப்படி சொல்லி சொல்லியே உங்களுடைய ஜெயத்துக்கு தேவன் உங்களுக்கு செய்வேன்னு அவர் கட்டளைட்டு இருக்கிறார், நான் உனக்கு குழந்தையை தருவேன்னு அவர் கட்டளைட்டு இருக்கிறார் அப்படின்னா, அந்த குழந்தையை நம்ம சுதந்திரித்து கொள்றதுக்கு நம்மளுடைய வாயே நம்மளுக்கு தடையாக இருக்குது. அநேக இடங்களில் நம்முடைய வாய் இது நம்முடைய பேச்சினால தான் நம்மளுக்கு எல்லாமே தடப்பட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய நாவை நம்ம ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்போம். தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 141 நம்ம பார்த்தோன்னா, என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட நம்மளுடைய நாவை வந்து நம்ம ஒப்பு கொடுப்போம், அன்றே என்னுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய வாயை காத்துக்கொள்ளுங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, நான் இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம், அன்றே என்னுடைய வாயை நான் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேப்பா, என்னுடைய வாயே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்குது, என்னுடைய ஜெயத்திற்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்மளுடைய தடைகள் உடைக்கப்படணும் அப்படின்னா மகா ஆரவாரத்தோடு முழங்கணும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது, உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அப்படின்னு சொல்லி 6:20 நம்ம பார்க்குறோம். 7 ஆண்டு சொல்கிறாரு, 6 நீங்கள் வந்து ஒரு முறை நீங்கள் சுற்றுங்க, ஆனால் 7 நீங்கள் 7 சுற்றுங்க, அதுவும் சும்மா சுற்றாதீங்க, மகா ஆரவாரத்தோடு நீங்கள் சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தடையாக இருக்கிற காரியங்களுக்காக நம்ம நார்மலாக ஜெபிப்போம், மற்ற நாளெல்லாம் நம்ம எப்படி ஜெபிப்போம் அப்படின்னா நார்மலாக துதிப்போம் பாடுவோம் ஆராதிப்போம் எல்லாம் செய்வோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, முன்ன செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்யுங்க, இன்னும் அதிகமாக துதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் அதிகமாக மகா ஆரவாரம் அப்படின்னா அந்த அலங்கம் அதிர்ந்து அந்த மதிலானது கீழே விழுந்துச்சு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு துதிக்கும் போது அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம துதிக்கிற துதியில் இவ்வளோ நேரமாக நம்ம துதித்தோம், நம்ம நினைக்கலாம் துதித்தோம்
ஆனா நம்மளுடைய கண்கள் எதுமே காணலையே அப்படி நினைக்கலாம் நம்மளுடைய அண்ணிய கண்கள் அல்ல நம்மளுடைய சொந்த கண்களே நம்ம இன்னும் கொஞ்ச நாட்கள நம்ம பார்ப்போம் நம்ம துதித்தோமே நம்ம ஆராதித்தோமே அப்படி நம்ம நினைப்போ எந்த பயனுமே இல்லையே அப்படின ஒருவேளை நீங்க நினைச்சீங்கனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இல்ல நீங்க துதிக்க துதிக்க அவர் மகிமைப்பட்டார் நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது தடையான காரியங்கள் எல்லாம் முற்றிலும் பகர்க்கப்பட்டது தேவன் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார் என்னென்ன காரியங்களை குறித்து நீங்க தடையா இருக்குதேன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் தடைகளை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறேன் என்று தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா நாம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் முதலாவது ஜப குறிப்பு என்ன அப்படின்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற அந்த போர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சிதறப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் உண்டாகும்படியாக நம்ம ஜெபிப்போம் ஹல்லேலூயா மே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவரே நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே இயேசுவி நாமத்தில் பிதாவே நாங்களும் இடத்துல வருகிறோம் அப்பா யுக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்கும் நடக்கிற அந்த போரானது அப்படியே ஒரு முடிவுக்கு வர வேண்டும்ப்பா அதில் சமாதானம் கட்டளையிடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும் அன்றே சிதறப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படட்டும்ப்பா அன்றே மக்கள் ஸ்தோத்திரம் என்னுடைய சமாதானத்தையே வைத்து செல்கிறேன் என்று சொன்னீரேப்பா நம்முடைய சமாதானத்தை அன்றே அந்த தேசங்களுக்குள்ளாக நீ அன்றே அன்றே கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீ சமாதானத்தை அன்றே கட்டளையிடுங்க அன்றே அங்கே இருக்கிற பதட்டங்கள் பயங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அன்றே மகாபிரிய சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அன்றே நீ செய்த அன்றே நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் அன்றே நீர் அன்றே செய்த சமாதானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவதாக திருமண தடை இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க திருமண தடைகள் எல்லாம் நீக்கப்படணும் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஒருவேளை நம்முடைய வீடுகளில் திருமண தடைகள் நிமித்தமாக திருமணம் ஆகாமல் இருக்கிற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே பிதாவே நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அன்றே எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அன்றே திருமண காரியங்களை கைகூடாதபடிக்கு அன்றே தடை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விரட்டுகிறோம் அப்பா அன்றே இந்த மாதத்தில் நாங்கள் நற்செய்தி நாங்கள் கேட்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ நிறைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா எல்லா தடைகள் விலகினதற்காக நன்றி சாட்சிகளை ஏற்படுத்துங்க அது மாத்திரமல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியாக இருப்பாங்க வீடு கட்டணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டின வீடு பாதியிலே கட்டினபடி அப்படியே நிற்கும் கட்ட மீதி கட்ட முடியாமல் இருக்கும் சபைகள் பாதியிலே கட்டப்பட முடியாமல் அப்படி இருக்கும் கட்டப்படாத கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட முடியாத அதற்கு இருக்கிற எல்லா தடைகள் நீங்கபடியாக நம்ம செபிப்போம் அன்றுவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே அன்றைய கட்டப்படியாக இருக்கிற அன்றைய கட்டப்படாத நிலைமையில் இருக்கிற வீடுகள் எல்லாம் கட்டப்படட்டும் அன்றுவரே நமக்கு ஸ்தோத்திரம் கட்டப்படாமல் இருக்கிற நிறைய ஆலயங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து நீங்கள் தர வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போடட்டும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் அப்பா அன்றே கட்டப்படாத அன்றே வீடுகள் எல்லாம் கட்டப்படட்டும் அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னும் அநேகர் அன்றைய பண தேவைகள்லாம் இருப்பாங்க அன்றைய தடையாக நின்று கொண்டு இருக்கோம் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு பண தேவைகளை நீங்கள் சந்தித்து கொடுங்க ராஜாவே அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் 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 நீ அன்றைய எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து பண தேவைகளை சந்தித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தடைகளை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் 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 கடைசியாக சபைக்கு வர முடியாமல் எத்தனையோ தடைகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாதி இருக்கும் வியாதி நிமித்தமாக சபைக்கு வர முடியாமல் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதது நிமித்தமாக சபைக்கு வர முடியாத ஒரு தடை இருக்கும் அவங்களுக்கு ஆசை இருக்கும் சபைக்கு வரணும் ஆண்டவர் ஆராதிக்கணும் சபையில் நின்று அப்படின்னு ஆனால் அவங்களால வர முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம செபிப்போம் ஹல்லேலூயா அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா சபைக்கு வரக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவி நாமத்தினால நீங்கி போடட்டும் அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் அவரை ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் அன்றைய வீடுகளில் ரசிக்கப்படாத இருக்கிற அன்றைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ரசிங்கப்பா குடும்பமாக அவர்கள் அவருடைய மன விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க குடும்பமாக அவர்கள் அன்றைய ஆலயத்தில் வந்து அவர்கள் அன்றைய ஆராதிக்க அன்றைய நீங்கள் கிருபை செய்வோமா நாங்கள் செபிக்கிறோமாப்பா எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போடட்டும் தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்பதாக நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆசீர்வதிங்க பெறப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்